பின்னுக்கு பாருங்க மக்களே, பக்கத்துலேயே வந்து நாய் ஒன்று பக்கத்துலேயே வந்து உட்காந்து கடிக்கிறது போல் சொதிஞ்சிக்கிட்டு இருக்கு. பாவம், குழப்பக்கூடாது. ஸோ அதுக்கும் நீங்கள் இருந்த நல்வாழ்த்துக்கள். மரக்கறி பார்த்து பார்த்து தான் சாப்பிடணும் போல, ஒன்று ஒன்று வேங்கி அதுதானே, அதுவும் நம்மளை போல இருந்தால் என்ன செய்யல, ஒன்றும் செய்யல. அப்படி சொல்லி போடுங்க, பஜ்ஜி போடுங்க. எப்பயும் வாழைக்காய் எடுத்து பொம்பளை கண்ணத்தை தடாரமே நைஸா தடாய் மெதுவாக போட்டு பஜ்ஜி வெஜ்ஜியா இருக்கு. விஜய் விஜய் டைலாகா பார்த்தா அண்ணா வந்து விஜய் ரசிகர் நினைக்கிறோம். மக்களை இதுதான் பார்த்தீங்கன்னா அண்ணா கடையில் வாங்கின பஜ்ஜி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ வணக்கம் மக்களே, திரும்ப உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். ஸோ இன்றைக்கி வந்து நியூ இயர் கொண்டாடிக்கிட்டு இருக்க எல்லா மக்களுக்குமே என்னோடய நியூ இயர் தின நல்வாழ்த்துக்கள். அதாவது 2022 வந்து இன்றைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு வீடியோ தான் 2022 முதலாவது ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. நாம் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நியூ இயர் தினத்தாண்டி நம்மளோட திருவண்ணாமலை டவுனில் வந்து என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து டவுனுக்கு போவோம். டவுனுக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து மணிக்கூடு கோபுரத்தில் நின்று அந்த ஒரு இடத்த பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அப்படியே நம்ம சைட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க ஒரு பீச்சையும் போய் பார்க்க போகிறோம். அதாவது திருவண்ணாமலை டவுனில் இருக்க அந்த ஒரு பீச்சையும் தான் பார்க்க போகிறோம். அந்த ஒரு பீச்சில் வந்து இப்போதைக்கு கூட்டம் வந்து எந்தளவுக்கு நிறைய இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம அதை தான் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மேலே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, மேலே பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் ஃபுல்லாகவே மலைமேகங்கள் வந்து ஃபுல்லாக இருட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம இந்த வருடத்துக்கான முதல் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு ஒன்று எடுத்து வந்தோம் மக்களே. நம்ம ஆரம்பமே இந்த மலை வந்து குழப்பிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம போவோம், போயிட்டு திருவண்ணாமலை டவுனுக்கு போவோம். டவுனில் இருந்துட்டு அந்த டவுனை ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். டவுனை சுற்றி பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே போயிட்டு அந்த ஒரு பீச்சையும் பார்க்க போகிறோம். பின்னுக்கு பாருங்கள் மக்களே, பக்கத்துலேயே வந்து நாய் ஒன்று பக்கத்துலேயே வந்து உட்காந்து கடிக்கிறது போல் சொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பாவம், குழப்பக்கூடாது. ஸோ அதுக்கும் நீங்கள் இருந்த நல்வாழ்த்துக்கள். சரி மக்களே, நாம் வந்து இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டவுன் பீச்சை போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். டவுன் பீச்சையும் பார்த்துட்டு அப்படியே டவுனு எல்லாத்தையும் ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். ஸோ வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னுக்கு நான் அதை சொல்ல மறந்துட்டேன். வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை தள்ளி விட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மேலே வந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். ஸோ நான் உங்கள் சமிந்தர், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மிஸ்டர் சமிந்தர். ஸோ இப்போ நாம் வந்து எந்த இடத்துலேருந்து இந்த ஒரு வீடியோக்கான இன்ட்ரோ வந்து எடுத்துக்கொண்டிருக்கோம்னா, இது வந்து திருகோணமலையில் ஓசின்னு சொல்லப்படுற ஒரு இடம் தான் இது. அதாவது உவர் மலைன்னு சொல்லப்படுற ஒரு இடம் தான் இது. அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு பார்க் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. நான் அந்த இடத்துல வந்து இந்த ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டுருக்கேன். இப்போ எனக்கு இந்த வீடியோக்கு வந்து கம்பெனி கொடுத்துருக்காக வந்திருக்கிறது தான் அந்த ஒரு நாய்க்குட்டி இல்லை, அது வந்து பெரிய ஒரு நாய் தான். சரி நாம் வந்து பைக்கை வந்து அங்கே நிப்பாட்டி வச்சுட்டோம். சரி நாம் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த டவுனை போய் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். 2 hours later. பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம வந்து டவுனுக்கு வந்துட்டோம். டவுனுக்கு சரியாக பக்கத்தில் மணிக்கூடு கோபுரத்துக்கிட்டவே வாரம் பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சு. அதனால் நான் வந்து என்ன செஞ்சேன்னா டக்குன்னு முன்னுக்கு வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு
எந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா, இது வந்து திருகோணமலையோட பொது சந்தையில் இப்போ நான் வந்து நிற்கிறேன். ஸோ எந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க வந்து வேறு விஷயம், இப்போ மழை வந்தனால நம்ம வந்து இந்த பொது சந்தைக்குள்ளே வந்து பூந்துட்டோம். ஸோ இப்போ வந்து டைமை பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 ஆகுது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொது சந்தையில் வந்து ஆட்கள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது. நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஒன்று அடித்து இந்த ஒரு பொது சந்தையில் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன். சரி, இப்போ வாங்க நம்ம அப்படியே வந்து உங்களுக்கு பெக்கமரவை மாற்றி இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மக்களே நிறைய பேர் வந்து நிற்பாங்க. அதாவது 12 மணிக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வியாபாரம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஒருத்தரையும் காண இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. நம்ம வந்து இதுக்கு முதல் வந்து இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு மார்க்கெட்டில் இருந்து இந்த ஒரு மார்க்கெட் மட்டும் இல்லை, மற்ற அங்கால இருக்க இன்னொரு மீன் மார்க்கெட்டையும் வந்து சேர்த்து நம்ம வந்து கவர் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதாவது அடுத்தடுத்து 2 வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த ஒரு வீடியோவோட லிங்க்கையும் வந்து இந்த ஒரு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு வீடியோ போய் பாருங்கள், ரெண்டுக்கும் வந்து எந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி. என்னென்னா அந்த ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து நடந்து போய் வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோ கூட்டங்கள் இருந்தது. ஆனால் இப்போ இந்த டைமில் வந்து ஒருத்தரையுமே காணவில்லை. நம்ம அப்படியே ரவுண்ட் அடித்து முன் பக்கத்துக்கே வந்துட்டோம். இந்த பக்கம் வந்து இது வந்து இன்னொரு வாசலுக்கு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து அங்கால பக்கம் தெரிகிறது தான், இந்த திருகோணமலையோட பேருந்து நிலையம் தான் அது. நான் அதோட மற்ற பக்க வாசலில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பழங்கள், மரக்கறி பக்கமே நம்மளால் போக முடியாது, அந்தளவுக்கு விலைகள்லாம் ஏறி போயிருக்கு. வேற லெவலாக விலை ஏறி இருக்கு மக்களே. மரக்கறி கத்தரிக்காய் வந்து 1/2 கிலோ வந்து 200 ரூபா இங்கே திருகோணமலையில். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற இலங்கையில் வேறு வேறு மாவட்டங்கள்லேருந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்களா இருந்தால், ஸோ உங்களோட மாவட்டத்தில் வந்து அந்த மரக்கறி விலைகள் வந்து எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த திருகோணமலையோட பேருந்து நிலையம் தான் அது. இந்த பக்கம் வந்து சிடிவி, அதாவது அரசாங்க பேருந்து பஸ்ஸு, என்னது என்னமோலாம் உளர்றேனே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரசாங்க பஸ் எல்லாமே இருக்கும், அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் எல்லாமே இருக்கும், தனியார் பேருந்து எல்லாமே. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்டா, நம்மளுக்காகவே பெரிய கொம்பு வச்ச ஒரு மான் ஒன்று நிற்கிது. அங்கே தேடி போனால் பக்கத்தில் ஒரு மான் ஒன்று நிற்கிது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கொம்பு, ரொம்ப பக்கத்தில் போனோமோ. ஒரு எத்து ஒன்று எத்திச்சுன்னா நம்மளுக்கு பள்ளிக்குள்ளெல்லாம் பறந்துடும். அதனால் நம்ம வந்து அங்கே போவேன்னா நம்ம வந்து பைக்கில் வந்தோம் தானே, பைக்கு வந்து அங்கால பக்கம் நிப்பாட்டியிருக்கோம். ஸோ இப்போ மழை வந்து நின்றுச்சு, அதனால் நம்ம கொஞ்சம் இறங்கி மற்ற பக்கம் எல்லாமே சுத்த போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்க. ஐயா ஐயா என்ன ஒருத்தர் காணே இல்லை, இன்னைக்கு வந்து நியூ இயர் நாள் ஆக்கல் இல்லாட்டி டைம் போனனால வந்து 12 மணி முதல் எல்லாம் போயிட்டாங்களா? அப்போ காலை வில்லனே வந்து சரியான கூட்டமாக இருந்திருக்கும். அப்போ இல்லை, அப்போ இந்த முதல் போன வருஷத்து மாதிரி கூட்டமும் இல்லை, இந்த வருஷத்துக்கு தான் அந்த கூட்டம் குறைஞ்சிருக்கு. என்ன கூட்டமாக இருந்தது, என்ன காரணமாக இருக்கும்? காரணம் என்ன, மக்களிடத்துல இந்த கொரோனா காசு பொருளாதார பற்றாக்குறை எல்லா பொருள் விலையத்த மரக்கறி பக்கமே நம்மளால் பக்கத்தில் போகவே எழுதில்ல. மரக்கறி பார்த்து பார்த்து தான் சாப்பிடணும் போல, ஒன்று ஒன்று வாங்கி அதான் வாங்கி அதுதானே, அதுவும் நம்மளை போல இருந்தால் என்ன செய்யல, ஒன்றும் செய்யலை. மரக்கறியை பார்த்து பார்த்து தான் சாப்பிடணும் போல. யூடியூப் போடலாம் தானே, ஓ 900 மரம் போகுது. ஓகே, இது அண்ணோட பழக்கடை. அண்ணா இந்த பழங்கள் கடைசி எத்தனை நாள் வச்சிருப்பீங்க? பழங்கள் வந்து நாங்கள் வச்சிருக்கலாம், ஒரு பழம் பழுதா போறதுக்கு முன்னாடி வச்சிருக்கோம். நாங்கள் வச்சுக்கொள்றோம்னா ஒரு 3-4 நாள் மட்டும் நிற்கும். 4 நாள் தான் கடைசி. 4 நாள் கடைசி, 4வது நாள் இனி அது எப்படியும் பழுதாக போகுது, சும்மா பழுத்தாலும் தான் எதையும் கெமிக்கல் யூஸ் பண்ணி பழுக்க வைக்கிறதுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னுக்கு வித்துறோம், உங்க அடிச்சு தான் நாங்கள் பழுக்க வைக்கிறோம்.
கெமிக்கல் ஒன்றும் யூஸ் பண்ணுறது இல்லை. கெமிக்கல் யூஸ் பண்ணணும் மட்டும்னா வச்சிருக்க கஷ்டம், உடனே பழுதா போயிடும். உடனே பழுதா, ரெண்டு நாளில் பழுதா ஆகிடும். நாங்கள் புகை அடிச்சு பழுத்து வைக்கிறபடியா ஒரு 4 days அப்படி வைக்க போகலாம். சுத்திரமான பழங்கள் கொடுக்கும். அண்ணோட பழக்கடை எவ்வளோ போய் பாவம். சும்மா பழக்கிறது பாருங்க, இந்த பாருங்க, இது வந்து எந்த கெமிக்கலும் அடிக்காமல் பழுக்க வச்சுருக்காரு. இது வந்து தானாகவே பழுக்க வச்சுருக்காங்க. சரியாண்ணா, நன்றியா. எங்கள் மக்கள் வந்து பழம் எடுக்கிறேன்னு சொன்னால் 45 நம்பர் கடையில் பழம் வாங்கி கொள்ளலாம். கொஞ்சம் விலைக்கு உங்கள் பழம் இங்கே வந்து பழங்களும் இருக்கு. ஆ சரிண்ணா, நன்றியா. ஆ சரி, பாய். சரி, நம்ம வந்து அப்படியே எங்களை கூப்பிட்றோம். அண்ணா வந்து நம்மளுக்கு வந்து அழகாக சொல்லியிருந்தார். இப்போ இந்த இடத்தோட தற்போதைய நிலையை வந்து அவங்க சொல்லியிருந்தார். எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். ரைட். ஸோ முன்னுக்கு வந்து பார்த்துருப்பீங்க, முன்னுக்கு வந்து இந்த ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு சிம்பிளான ஒரு குயிக்கான ஒரு பயணத்தை வந்து மேற்கொண்டு உள்ளுக்கு போயிட்டு இப்போ வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ன நிலமையில் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காட்டியிருப்பேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அப்படியே இறங்கி இந்த ரோடு அப்படியே சுற்றி பார்க்கப்போம். இந்த டவுனை வந்து பலகாரம் நடந்து போய் இந்த ஒரு டவுனை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இப்போ பின்னுக்கு பாருங்கள், இதுவாக என்சி ரோடுன்னு சொல்ல என்சி ரோடு இல்லை, இது வந்து சென்டர் ரோட். ஸோ பின்னுக்கு பாருங்கள், அந்தளவுக்கு பெரிய வாகனங்களோ இதோ வந்து மக்களோட நடமாட்டம் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்து தான் வந்திருந்தேன். இன்றைக்கி வந்து புது வருடம் தானே, ஸோ எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்லி தான் நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்து தான் வந்திருந்தேன். ஆனால் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம்னு சொல்லலாம். ஆனால் பீச்சில் வந்து எந்தளவு பேர் நிற்பாங்கன்னு சொல்லதான் தெரியலை. நம்ம வந்து பீச்சுக்கு போய் பார்க்கலாம். இதுதான் மணிக்கூடு கோபுரம். பின்னுக்கு வியூஸ் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். என்னென்னா, நான் வந்து என்னோட செல்ஃபி ஸ்டிக்கை வந்து பைக் டிக்கிக்குள்ளே வச்சுட்டேன். இந்த கையால் தான் பிடிச்சிருக்கேன். இந்த கை வந்து அவ்வளோ நீட்டெல்லாம் இல்லை. ஸோ அதனால் வீடியோவில் ஓரளவு பாதி தான் விளங்குவோம்னு சொல்லி தான் நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். A few moments later. நம்ம வந்து பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். பீச்சுக்கிட்ட வந்தோடனே செம மழை அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து காற்றுமே செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து நான் கதைக்கிறே வந்து எந்தளவுக்கு விளங்கு தெரியலை. நம்ம அப்படியே பக்கத்தில் வரும்போது இந்த மலைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு செம்மையான ஒரு கடை ஒன்று இருக்குது பாருங்கள். சின்ன ஒரு கடை தான். வந்து இப்போ நிறைய வடைகள்லாம் போட்டிருக்காங்க. நம்ம வந்து இந்த கடையில் வந்து அண்ணாவோட கழிச்சு நம்ம வந்து பஜ்ஜி வாங்கி சாப்பிட போகிறோம். சரி, வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து பஜ்ஜி வாங்கி சாப்பிட போகிறோம். அண்ணா உங்களோட பேர்? என் பேர் அஸ்மின். என்ன மாதிரி மழைதான் குழப்பம். மக்களே அண்ணோட பேர் அண்ணா, அவங்களோட இதுக்கு ஸ்பெஷல் பேர் அப்படி ஏதாவது? அப்படி சொல்லி போடுங்க. பஜ்ஜி போடுங்க எப்பயும் வாழைக்காய் எடுத்து வாழைக்காய் பொம்பளை கண்ணத்தை தடவுறமே நைஸாக தடாய் மெதுவாக போட்டு வந்தவா பஜ்ஜி வெஜ்ஜியாக இருக்குது. விஜய் விஜய டைலாகா பார்த்தா அண்ணா வந்து விஜய் ரசிகர்னு நினைக்கிறோம். உங்களுக்காக தான் வலிமை படம் வருது. அப்போ அவர் வலிமை ரசிகர் அப்போ தீவிர பேர். ஆ
ரெண்டு பேரும் விஜய் ஃபேன் தான், அஜித் ஃபேன் இல்லையா? அவர் வலிமை எதிர்பார்க்கிறோம். அது சரி, டே உங்களை முன்பக்கத்தால் எடுக்கிறேன். மக்களே, நம்ம வந்து வடை வாங்கிட்டு வந்துட்டோம். வடை இல்லை மக்களே, நாங்கள் வந்து பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருக்கோம். பஜ்ஜியை பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். காட்டும் போது சுப்பினா அடிப்படை வரதில்லை. பாருங்கள், பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருக்கோம். பக்கத்தில் ஒரு பொடியை நிற்கிறான், ஒரு பேர் பார்த்தீங்கன்னா சீனு. அவர் வந்து நம்மளோட சேர்ந்துருக்காரு பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு. எடுத்து சாப்பிடுங்க. மக்களே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின பஜ்ஜி. செமையா இருக்கு. டெலிவரி எப்படி போகுது? நல்லா போகுதா? பிஜிக்கு வந்திருக்க, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்படி ஓம்பளை தானே? இப்போ நாங்கள் பிஜிக்கு வந்த டைமை பார்த்தீங்கன்னா செம மழை அடிச்சுக்கிட்டு இருக்கு. மழை வந்து செம்மையா தூரிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து விட்டு விட்டு மழை பெய்யுது. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா முன்னே கடற்கரை இருக்கனால செம்ம காற்று அடிச்சுட்டு இருக்கு. இப்போ நான் கதைக்கிற வந்து எந்த அளவுக்கு விளங்குதுன்னு தான் தெரியல. நான் இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மலைக்கு பஜ்ஜி சாப்பிட்றதுமே வேற லெவலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து 900 சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பொங்கல் வர்றதுக்கு முன்னுக்கே நம்ம 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணி ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போடணும். அதாவது 1000 சப்ஸ்கிரைபருக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போடணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த வீடியோவுக்கு முன்னுக்கு இருக்க ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 வீடியோ போட்டோம். நம்மளோட சேனலில் வந்து கிட்டத்தட்ட 100 வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் வந்து உங்களுக்கு டைம் பாஸ் இருக்குன்னு சொன்னால் நம்மளோட சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட 100 வீடியோஸ் இருக்குது. நம்ம வந்து ட்ராவல் பண்ணி நிறைய இடத்துக்கு போவோம். அது மட்டும் இல்லாமல் பைக் மாடிஃபைட் அது வந்து செய்வோம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும், நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, பீச்சில் வந்து காற்றும் வேறு லெவலில் அடிச்சிகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து மழையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மழை வந்து கொஞ்சம் ஓரளவு விட்டுருக்கு. ஆனால் வந்து மலை மேகங்கள் இன்னி போகவே இல்லை. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து மேலே வேறு லெவலாக தான் இருக்கும்போது, வேறு லெவல் ஃபன்னான ஒரு வீடியோவாக இருக்கும்போது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னுக்கு வந்து நிறைய குட்டி பசங்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து டான்ஸ் ஆட போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து டான்ஸ் ஆட வச்சு இந்த ஒரு வீடியோவில் வந்து ஒரு ஃபுல்லாகவே ஒரு ஃபன்னான ஒரு வீடியோவை வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நான் மாற்ற போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ இந்த ஒரு நியூ இயர் வந்து மேலே வேறு லெவல் நியூ இயரில் வந்து எனக்கு போகும்போது நினைக்கிறேன். ஸோ நானும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இப்போ பிடிங்கள் எல்லாருமே டான்ஸ் ஆடுறது. ஸோ நீங்களும் வந்து இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பார்த்தீங்கன்னா அவங்க டான்ஸ் ஆடுறதே நீங்கள் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். விளங்குன்னு சொல்லி தெரியல. அதனால நம்ம வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை சைன் கோ மிஸ்டர் ஷமிந்தா, பாய்.